எபிசோட் நம்பர் 4 கட் பண்ணி ஓபன் பண்ண அண்ணன் பையன் ஒரு ரூபிக் கியூப் எடுத்து வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தம்பிக்கார பையனான அவனோட ஹோம்வொர்க் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தான் அந்த ஏலியன் பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்த உடனே தம்பிக்காரன் கேட்கறான், எங்களுக்கெல்லாம் வீடுன்னு ஒன்று இருக்கு, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உன்னோட வீடு எங்க இருக்கு? செவ்வாயில் இருக்கா, புதன்ல இருக்கா, வேடனில் இருக்கா, வெள்ளியில இருக்கா அப்படின்னு கிரகங்கள் பேரையெல்லாம் அங்கே ஒரு மேப் இருக்கு, அதை எடுத்து வச்சு காட்டிக்கிட்டே கேட்கறான். அந்த நேரத்தில் தான் உள்ள இருக்கிற அண்ணன் வந்து தம்பியை கூப்பிட்றான். அதனால தம்பியும் அண்ணன் கிட்ட போறான். ரெண்டு பேருமே சேர்ந்து யார் வேகமாக ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில தம்பிக்காரன் தான் ஜெயிக்கிறான். அவன் அந்த போட்டியை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அண்ணன் சொல்றான், சரி நீ இந்த வாட்டி ஜெயிச்சிட்ட, நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு அவன் கேட்கும்போது தம்பி அதுக்கு பதில் சொல்லாம வெளியே ஓடி வர்றான். விளையாண்டுகிட்டே வெளியே ஓடி வர்றான். அப்படி வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது தான் அந்த ஏலியன் பொண்ணு அங்கே நின்று என்னதையோ பண்ணிக்கிட்டு இருக்க, அதை பார்த்த உடனே தம்பி வந்து அண்ணன்ட்ட சொல்றான், அவன்கிட்ட சொன்ன பாத்தியா, அது கண்டிப்பா ஏலியன் தான் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டுருவோம். ஸோ பார்ட் 1 எபிசோட் 3 எங்கே முடிஞ்சிருந்துச்சோ அந்த இடத்துல தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டில் இருக்கிற அந்த பூந்தொட்டிக்குள்ளே அந்த புழு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறமா அவன் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வாசலில் தான் இருக்கேன் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறான். சரி அங்கேயே வெயிட் பண்ணி வேறு எங்கேயும் போயிடாதான், நான் உடனே கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயின்ட்ட வர்றாங்க. ஹீரோயின் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கா. சுற்றியும் முத்தியும் பார்க்குறா, இவன் என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரியே அவன் மெதுவாக அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு உள்ளேயே போகிறான். அவள் அப்படி மெதுவாக அந்த ஆஸ்பத்திரியோட வராண்டாவில் நடந்துகிட்டு இருக்கும்போதான் இவளுக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். இவ திரும்பி அவனை பார்த்ததுக்கப்புறமா கேட்குறான், யாரா நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் பதில் சொல்லாமல் அவன் ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுறான். நல்ல வேலையாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். ஹீரோ வந்து ஹீரோயினை அவன் கொல்ல விடாமல் தடுக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக போய் அவனை விரட்டிப்பிடி அப்படிங்கவும் ஹீரோ அவனை விரட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் சந்து சந்தா பூந்து பூந்து ஓடுறான். ஹீரோ விடாமல் அவனை துரத்திக்கிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு வளவில் வச்சு பார்க்க போது கொல்ல வந்தவனோட ஜாக்கெட் மட்டும்தான் இருக்கு, கொல்ல வந்தவனை காணும். அவனை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ மறுபடியும் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கிட்டே வர்றான். ஹீரோயின் உள்ளேந்து வெளியே வர்றான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க அவளை பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறான். அப்போ தான் ஹீரோவே கேட்கறான், அப்போ அவது அவன் கிடையாதா அவளா, அதாவது இந்த ஹீரோயினை கொல்ல வந்திருக்கிறது ஒரு பொண்ணு, அவ என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டா, இப்போ எனக்கு ஒன்னு மட்டும்தான் புரியல, இங்க என்னதான் நடக்கு, நீ எதுக்காக இந்த நேரத்தில் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்த, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் சொல்றான், இந்த இடத்துல வச்சு ஒருத்தி என்ன கொல்ல பார்த்தா தெரியுமா, அவாதான் என்ன இந்த இடத்துக்கு 2 மணிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தான், அதனால தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன், சீக்கிரமாவா நம்ம இதை பற்றி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் தான் ஹீரோ அவளை நிப்பாட்டி, முதல்ல எனக்கு இதுக்கு பதில சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் புழு எடுத்து காட்டுறான். அவன் இப்படி கேட்டதும் ஹீரோயின் சொல்கிறா, இந்த புழு வந்து என்னோட செத்துப்போன ஃப்ரெண்டோட மூக்கிலேருந்து வந்தது, அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தேன், இந்த நேரத்தில் நீ தான் அது புழு இல்லை ரோபோட்டுன்னு கண்டுபிடிச்ச, இனிமே எனக்கு அது தேவை கிடையாது, அந்த கிரெடிட் எல்லாமே உனக்கு தான், இதை இத்தனை நாளாக நான் ஓன்ட்டையும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்னையும் நம்பிக்கை கிடையாது, உன் அண்ணனையும் நம்பிக்கை கிடையாது, ஒருவேளை நீங்களே இதுக்கு பின்னாடி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன், அதனால தான் நான் இதை பற்றி எதுவுமே உன்ட்ட சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இந்த நேரத்தில் நான் உன்னை நம்புகிறேன், ஏன்னா நம்ம குலகாரி யார் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க கண்ணால் பார்த்துட்டோம், ஆனால் எனக்கு இன்னும் உங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை வரல, ஒருவேளை அவன் இந்த குலகாரி கூட ஒரு பார்ட்னராக இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ சொல்கிறான், எங்கள் அண்ணன் ஏலியன் அது இதுன்னு புலம்பிக்கிட்டு திரிவானே ஒழிய அவன் கொஞ்சம் பாவம், அவன் இந்த மாதிரி குலகாரங்க கூட குலகாரி கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிற ஆள் கிடையாது, நீ என்ன நம்புற மாதிரியே அவனையும் நம்பலாம் அப்படிங்கிறான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கட் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷன். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க பார்த்த அந்த குலகாரியை பற்றின அங்க அடையாளங்களை எல்லாத்தையுமே காமெடி போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காமெடி போலீஸ் தான் ட்ராயிங் வரைகிறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சு, ஸோ அதை வச்சு அவர் ட்ராயிங் அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படிங்கிறத ஒரு ட்ராயிங் மூலம் ஸ்கெச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியாக ட்ராயிங்கை வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோட்ட காட்டி இந்த பொண்ணை தான் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் இந்த பொண்ணை தான் பார்த்தேன், நான் சொன்ன அடையாளம் கூட அவ்வளவா சொல்லலையே, அதை வச்சு நீங்கள் எப்படி இந்த பொண்ணை இவ்வளோ கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், அதெல்லாம் போலீஸ்காரனோட தனி திறமை சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா கடைசியா செத்து போன பொண்ணை இன்னொரு பொண்ணும் பாக்குறதுக்காக அந்த லேடிஸ் ஹோஸ்டலுக்கு வந்திருக்கிறதா செக்யூரிட்டி சொல்லியிருப்பாரு. அங்க பார்க்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், இதை ஒரு சிசிடிவில பார்த்து தெரிஞ்சிருந்திருக்காரு. ஸோ அதை வச்சுதான் இந்த ஒரு டிராயிங்கே பண்ணிருக்காரு. ஆனா இங்க வந்து நீ சொன்ன அடையாளத்தை வச்சே நான் இதை பக்காவா பெர்ஃபெக்டா பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி பெருமை பீத்த கலப்பையா இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயின் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோ சொல்றான், எங்க அண்ணன் காணாம போகிறதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி ப்ளூ பேர்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு தான் போனான். ஒருவேளை நீங்கள் அந்த கோணத்துலேயும் விசாரிச்சு பாருங்கள், ப்ளூ பேர்னு யாராவது இருக்காங்களான்னு தேடி பாருங்கள், குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசவும் தான் ஹீரோயினுக்கு புரியுது. இவன் எதுக்காக சந்தேகப்பட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அந்த புழுவெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கான் அப்படிங்கிறது புரியுது.
ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவை பார்த்துட்டு, ஓ இதுக்காகத்தான் நீ சந்தேகப்பட்டிருக்க, இதுக்காகத்தான் என் ரூமுக்கு போய் தேடி பார்த்துருக்க, உங்கள் அண்ணன் ப்ளூ பேர்டு தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்கான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், உங்கள் அண்ணனுக்கு என் பேர் நல்லாவே தெரியும், நான் தான் குற்றவாளியாக இருந்திருந்தேன் அப்படின்னா உங்கள் அண்ணன் என் பேரை தான் சொல்லியிருப்பானே ஒழிய என்னோட செல்ல பேர், அதாவது இமெயில் ஐடியில் இருக்கிற அந்த பேரை சொல்லியிருக்க மாட்டான், உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தால் நீ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், சரி சரி நடந்து நடந்து போச்சு, இப்போ நடக்காதது ஆட்டோவில் போச்சு, இப்போ என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு, சரிவா நம்ம ஆஸ்பத்திரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவனை தடவை பார்த்துக்கிட்டே கேட்குறான், அந்த சம்பவம் நடந்ததில் உனக்கு எங்கேயும் அடிபட்டுருக்கா, எங்கே காட்டு பார்ப்போம், உனக்கு எதுவும் அடிபட்டிருந்தா வா நம்ம சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ சொல்கிறான், மண்டு மண்டு அடிபட்டுருக்கிறது எனக்கு இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி அவளோட முட்டை காட்டி கொடுக்குறான், அங்க சின்னதா ஒரு காயம் இருக்குது, அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுட்டு இருக்கு, இதை பார்த்தோன்ன ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு, இதுக்கெல்லாமா யாராவது ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்படின்னு அவ சொல்ற, அப்படியே கட் பண்ணி ஆஸ்பத்திரியை தான் காட்டுறாங்க, டாக்டர் வந்து மருந்து வச்சுட்டு இருக்கிறாரு அந்த சின்ன காயத்துக்கு, ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குதுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா ஹீரோயின், இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அங்கிருந்து வெளியே வர்றான், அந்த நேரத்துல தான் இவன் வேலை பார்க்கறான் அந்த வாத்தி அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள வராரு, உடனே அவரை பார்த்தோன்ன ஹீரோ கேட்கறான், சார் நீங்க என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டப்ப அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறமா அவர் ஹீரோவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னப்பா இந்த பக்கம் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, நான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படிங்கிறான், வெளியே போய் ஒரு காப்பி கீப்பி எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வர்றான், அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த வாத்தியோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின், கொண்டு வந்த காப்பி எல்லாம் அங்கே கொடுத்ததுக்கப்புறமா சரி அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டாங்க இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் தப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான், வாத்தியும் அவர் பொண்ணுக்கிட்ட இவன் கூட என்னம்மா நீ இவனை எப்போ பார்த்தம்மா இவனை லவ் பண்ணுறியாமா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க, இவங்க அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கட் பண்ணி ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க, அண்ணன் அதே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கிறான், அவன் அந்த ரூமை சுத்தி முத்தியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்குள்ள யாரோ வர்ற மாதிரியே இவனுக்கு ஃபீல் ஆகுது, உடனே தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் தூங்குற மாதிரி எல்லாம் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான், கட் பண்ணி அதே ஆஸ்பத்திரியில காணாம போன அண்ணனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறத தேடுறதுக்காக காமெடி போலீஸும் அவரோட பார்ட்னரும் அந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க, அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க, மறுபடியும் அண்ணன் கிட்ட தான் வராங்க, அண்ணன் இப்ப மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆளு கையில ஊசியோட வர்றாங்க, அவங்க மெதுவாக அண்ணனோட பக்கத்துல வந்து அந்த ஊசியை போட பாக்குறாங்க, அந்த நேரத்தில் ஊசி போட வந்தவனோட கையை பிடிச்சி வச்சு அண்ணங்காரன் பழமாக கடிக்கிறான், அவனும் வழியில் அலறான், இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு அண்ணங்காரனோட முடியை பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறமா அந்த ஊசியை கொண்டு வந்து ஊசியை போட்டு விட்டுருதான், ஆனால் அண்ணங்காரன் கடித்த நேரத்தில் இவன் கொஞ்சம் அலறி இருப்பான், அந்த அலர் சத்தம் வெளியே நிற்கிற நம்ம காமெடி போலீஸு கேட்குது, அவர் பார்ட்னர்கிட்ட இப்போ நில்லு நில்லு என்னமோ சவுண்டு கேட்டுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவன் சொல்கிறான், சும்மா உளராடா எந்த நேரம் பார்த்தாலும் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு நினப்பு உனக்கு, நீ தேடி வந்த எதுவுமே இங்கே இருக்காது வா கிளம்பலாம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்புறதுலேயே குறியாக இருக்கான், மறுபடியும் அண்ணங்காரன் அவன் ஊசி போடப்பட்டதுனால அப்படியே மயங்கி போகிறான், அவன் மயங்கி போனதும் ஊசி போட்டவன் அவன் கொண்டு வந்திருந்த ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே இருந்து அந்த புழு ரோபோட்டை எடுத்து அண்ணங்காரனோட மூக்குக்கு உள்ளே விடுறான், கட் பண்ணி ஹீரோயின்ட்ட வர்றான், ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிறா, ஒரு பேச்சுலரோட இல்லைனா ஒரு மொட்டை பையனோட ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜட்டி கிட்டியில் அங்கே எங்கேயுமா கேவலமாக களைஞ்சி போய் தான் நம்ம ஹீரோவோட ரூமே இருக்குது, அவன் ஐயையோ இப்படி சொல்லாமல் வந்துட்டாலே அவசரமாக இதை க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோயினும் வீட்டுக்கு உள்ளே வர்றா, அவன் அந்த வீட்டில் ஒரு இடத்துல வந்து உட்கார்றா, அந்த இடத்துல தான் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த குப்பையும் இருக்குது, அதுக்கப்புறமா ஹீரோ வந்த ஹீரோயினை பார்த்து உங்கள் அப்பா தான் அந்த வாத்தின்னு நீ எதுக்காக இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீயா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு இது நாள் வரைக்கும் கேட்கல அதனால் நான் சொல்லலை அப்படிங்கிற, அதுக்கப்புறமா தான் இந்த ஹீரோயின் இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, வேறு எதுக்காகவும் கிடையாது, இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பார் அந்த சாரு, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா, கட் பண்ணி காலேஜ் தான், அந்த காலேஜில் வந்து கண்ணாடி போட்டவங்கிட்ட வந்து ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்தவன் பேசிக்கிட்டு இருக்கான், சார் உங்களுக்கே தெரியும் நம்ம வாத்தி எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு யோகியதை கூட நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது, அப்புறம் எதுக்காக வாத்தி அவனை எல்லாம் அசிஸ்டண்டாக வச்சிருக்காரு, நீங்கள் தான் பேசி அவனை அந்த அசிஸ்டன்ட் பொறுப்புலேருந்து தூக்கணும் சார், அவன்லாம் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்டவனு சொல்கிறான், அதான் நானும் நினச்சேன் நான் வாத்தி கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறான், அந்த நேரத்துக்கு வாத்தியும் உள்ளே வந்துடுறாரு, வாத்தியை பார்த்தவொன்னே கண்ணாடி போட்டவர் வாத்தி பக்கத்தில் போயிட்டு சண்டைக்கு வந்தவன் என்னென்ன சொன்னானோ அதையே தான் சொல்கிறான், சார் அவன்லாம் செட் ஆக மாட்டான் வேண்டாம் சார் நம்ம வேறு யாராவது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது வாத்தி சொல்கிறாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஹெட்டு, நான் எடுக்கிறது தான் முடிவு, அவன் தான் எனக்கு அசிஸ்டண்டாக இருப்பான், அவன் என் டீமில் ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையுமே நோஸ் கட் பண்ணுறாரு, கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயின்ட்ட தான் வராங்க, இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து தான் அந்த அசைன்மெண்ட்டை பற்றியும் அதுக்கப்புறமா அண்ணன் காணாமல் போனதை பற்றியும் அதுக்கப்புறமா ஏலியன் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றியும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் தான் ஹீரோவுக்கு அவங்க அண்ணங்கிட்ட இருந்து ஃபோன் வருது, இவன் அந்த ஃபோனை எடுத்தவொன்னு அவசர அவசரமாக எங்கடா போனே என்னடா பண்ண இத்தனை நாளாக ஏன்டா ஃபோன்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு தான் பேசுகிறான், இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு
இந்த பார்க்குக்கு நீ மட்டும் தனியாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணுறான். இவன் இதை பற்றி ஹீரோயின்ட்ட சொல்கிறான். அதுக்கப்புறமா சொல்கிறான், என்னை மட்டும்தான் தனியாக கூப்பிட்டுருக்கேன், அதனால் நான் மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் விடாப்படியாக நானும் வருவேன்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறான். கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல போய் மறவா நின்னுக்கோ, நான் மட்டும் போய் அவளை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன், நான் அப்படி பேச்சு கொடுத்து அவளோட கவனத்தை என் பக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீ பின்னாடியிலேருந்து வந்து அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல மறவா நிற்கிறாங்க. ஹீரோயின் மறவா ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே கலகலப்பு படத்தில் பார்த்த அந்த காமெடி சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி, அவள் அப்படி அந்த புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு பின்னாடி இருந்தே அந்த சாக் கொடுக்குற மிஷினோட ஒரு கை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு திரும்பி பார்த்த ஹீரோயின் இதை கவனிக்கிறா. இவ அந்த கையை பிடிக்கிறா. அந்த ஷாக்கு தனக்கு கிடைக்கிறதுலேருந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இங்கே நடக்கிற இந்த சலசலப்பு அந்த பக்கமாக இருக்கிற ஹீரோவுக்கும் கேட்குது. உடனே ஹீரோ ஹீரோயின் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றான். அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறான். இப்படி ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கேட்குது, நீ எதுக்காக இவ்வளோ கூட்டு வந்தனா, உன்னை தனியாக தானே வர சொன்னேன் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கவும் ஹீரோ கேட்கறான், எங்க அண்ணனோட போனு, எங்க அண்ணன் போனு உன் கையில் எப்படி வந்துச்சு, அவனை நீ என்னதான் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு அதெல்லாம் தெரியணுமா, தெரிஞ்சே ஆகணுமா, கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா இந்த இருக்க பாரு இவளை இங்கிருந்து போக சொல்லு, அதுக்கப்புறமா நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். உடனே ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் திரும்பி, நீ இன்னும் கிளம்பலையா, இன்னுக்குள்ளதான் நிக்கியா, போய் தொலைமா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் அங்கிட்ட போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட, எங்க அண்ணன் எங்க, நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாம, நீ அவளை நம்பாத, அவ ஒரு ஏலியன், எதுக்காக நீ அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. ஐயோ இது என்னடா கொடுமையா போச்சு, அவன்தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தானா, அவனை கடத்திட்டு போன இந்த பொண்ணு அதைத்தானே சொல்லுதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறான் ஹீரோ. இவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க. ரொம்ப நேரமும் என்ன பேசுவாங்கன்னா, ஹீரோவோட அண்ணன் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தானோ அந்த காலேஜில் நடக்கிற தற்கொலை அதை பத்திலாம் ஹீரோவோட அண்ணன் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பான். அதையே தான் இந்த பொண்ணும் திரும்ப சொல்லுது. அப்படி இந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் ஹீரோ வந்து இந்த பொண்ணை நம்புற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு இவனை பார்த்து சொல்லுது, சும்மா கிடையாது உங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, உன்னால தான் பைத்தியம் பிடிச்சிருக்கணும், ஏன்னா அவன் சொல்றத நீ என்னைக்காவது நம்பி இருந்த, அவனுக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சது தனியாவே எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டான். நீ அவ அழகுல மயங்கி கண்ணை மூடி அவ பின்னாடியே சுத்தாம மூடி இருக்கிற கண்ணை திறந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். இப்போ ஹீரோ வந்து அவங்க அண்ணங்கிட்ட என்ன சொன்னானோ அதைத்தான் இந்த பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஏலியன்ங்கிறது ஒன்று கிடையாது, நீ தான் கொஞ்சம் யோசிக்கணும், அந்த ஏலியனையும் இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களையும் தேடி போனனால தான் எங்கள் அண்ணன் காணும், அதுக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அதோட மொபைலை எடுத்து, இங்கே ஏலியன் கிடையாதுன்னு யார் சொன்னா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டி கொடுக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து ஹீரோ ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிறான். அந்த ஃபோட்டோவில் ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் வந்து ஒரு கீச்சைன் இருக்குது, அந்த கீச்சைனை பார்த்து தான் ஹீரோ அதிர்ச்சியாக இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் வர்றான். ஹீரோயின் வந்துட்டு, அந்த பொண்ணு எங்கே, அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, உங்கள் அண்ணனை எங்கன்னு கண்டுபிடிச்சி அப்படி அந்த பொண்ணு கேட்டதுக்கு ஹீரோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோவோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஹீரோ இப்போ சின்ன பையனாக இருக்கான், அவன் அவன் அண்ணன் கூடையும் பாட்டி கூடையும் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு சூட்கேஸை தள்ளிக்கிட்டு அந்த காரில் ஏற போகிறாரு. அப்படி அவர் தள்ளிக்கிட்டு போகிற அந்த சூட்கேஸில் தான் அந்த கீச்சை போட்டிருக்கு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் இனிமையுமா சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்றா. அப்படி கிளம்புறவளை தடுத்து நிப்பாட்டின ஹீரோ, உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த ஸ்டார் கீச்சேனா காட்டுறான். அதுக்கப்புறமா அவன் வரிசையா கேள்விகளை அடுக்கிறான், இது எப்ப முத உன்கிட்ட இருக்கு, இது எங்க இருந்தாவது நீ வாங்கினியா, இல்ல யார்கிட்ட இருந்தையாவது திருடனியா, இல்லைன்னா யாராவது உனக்கு கிஃப்டா தந்தாங்களா அப்படின்னு இவன் கேட்கவும் ஹீரோயின் கேட்குறா, அது எதுவோ இருந்துட்டு போட்டும், அதையெல்லாம் நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், ஏன்னா நீ வச்சிருக்கிற அந்த கீச்சைன் அது என்னோடது அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக், கேலக்சி படத்தையெல்லாம் வரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இவங்களை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏலியன் பொண்ணுக்கிட்ட தம்பிக்காரன் வந்து அந்த ஸ்டார் கீச்சைனை கொடுத்துட்டு இவளுக்கு ஒரு புதுசாக பேர் வைக்கான், இவன் பியூல் அப்படின்னு என்னமோ ஒரு பேர் வைக்கிறான், அதெல்லாம் நல்லா இல்லை, கியூன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம, இன்னிலேருந்து உன் பேர் கியூன், நீ அவ்வளோ அழகாக இந்த பிரபஞ்சத்தையே வரைஞ்சிருக்க, அதுக்கு பரிசாக நான் பண்ணின இந்த கீச்சைனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் கீச்சைனை அந்த
ஏலியன் பொண்ணு கிட்ட கொடுக்கறான். ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்ப ஹீரோயினியும் அதே கியூனுங்கிற பேர்ல ஹீரோ கூப்பிடுறான். நீ கியூன், நான் பேர் வச்ச என்னோட கியூன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போட்டோவை எடுத்து இந்த பொண்ணு கையில கொடுக்கறான். அந்த பொண்ணு அந்த போட்டோவை வாங்கி பாக்குது. அந்த போட்டோவில் இந்த ஏலியன் பொண்ணும் இருக்குது. அதுக்கப்புறமா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. இதெல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு எடுத்த போட்டோ. அதுக்கப்புறமா தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான், நடுவில் இருக்கிற பாரு அது நீனு, உனக்கு இந்த பக்கமாக ரெண்டு விரல வச்சுக்கிட்டு கண்ணாடி போடாமல் இருக்கும் பாரு அது நானு, இப்போ சொல்லு நீ தானே என் கியூனு, நீ தானே கியூன் அப்படின்னு சொல்லி அவளை போட்டு உழுக்கவும் அவள் சொல்கிறா, தெரியல சத்தியமாக அது எனக்கு தெரியல, நான் யார்ரா எனக்கு அதுவே ஞாபகத்தில் இல்லைடா, நான் யாருன்னு உனக்காவது தெரிஞ்சா நீயாவது சொல்லுடா, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவோட அண்ணன் ஒருத்தன் ஊசி போட வந்தவனோட கையில் கடிச்சிருப்பான், அந்த காயத்தை தான் காட்டுறாங்க. அப்படி அந்த காயம் இருக்கிற கைக்கு சொந்தக்காரனை ஜூம் அவுட் பண்ணி காட்டும்போது தான் தெரியுது அது வேற யாருமே இல்லை வாத்தி தான். அப்படி வாத்தி அந்த காயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் வாத்திக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பக்கத்துலேருந்து இன்னொரு டாக்டர் தான் பேசுகிறாரு. டாக்டர் வாத்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஓ மக இந்த வாட்டியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலப்பா, இப்படியே போனானா அவளோட நிலைமை ரொம்ப கவலோடமாக போயிடும், அதனால அவளை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே இவர் முகத்தை காட்டிக்கிட்டு இருந்த கேமரா ஒரு ரொட்டேஷனில் இவருக்கு தலைக்கு பின்னாடி போகுது. இவர் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தான். அந்த சிசிடிவிக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அண்ணன் தான் ஒரு பெட்டில் மயக்கமான நிலைமையில் படுத்து கிடக்கிறான். கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, எனக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அந்த ஞாபகங்கள் எதுவுமே என் ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 4 Part 1 முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எந்த சீரீஸையும் மூவிஸையும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதையெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்கு அது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களோட ஒரு ஷேருக்கு நான் தகுதியானவனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள். மறுபடியும் எபிசோட் நம்பர் 4 Part 2 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.